ஜனவரி 7 மற்றும் 8 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30 மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100 அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். மிஸ்டு கால் கொடுத்த போலீஸ்காரர்கள் கட்சிக்கு ஆள் சேர்த்த அண்ணாமலை வீடியோவில் சிக்கிய ரகசிய ஆதாரம் தூரத்தில் தூக்கியடித்த நாகை எஸ்பி நாகை என்மன் என் மக்கள் சர்ச்சை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் எண்மண் என் மக்கள் என்கிற தலைப்பில் நடைபயண பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார். அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா கடைத்தெருவில் டிசம்பர் 27 மாலையில் நடைபயண பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து நாகை வெளிப்பாளையம் பப்ளிக் ஆபீஸ் சாலையில் பாஜக தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். இதற்கிடையில் மக்கள் சேவையில் ஈடுபட இணைந்திடுவீர் பாரதிய ஜனதா கட்சி என்ற தலைப்பில் மிஸ்ட் கால் கொடுத்து பாஜகவில் இணையும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை தனது உரையில் கீழ்வேலூர் தாலுகாவின் பெருமைகளையும் கீழ்வெண்மணியின் வரலாற்றையும் எடுத்து பேசினார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை சூரபத்மனை அழிக்க அன்னை பராசக்தியிடம் இருந்து சிக்கலில் வேள்வாங்கி திருச்செந்தூரில் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த வரலாற்றுக்குரிய மண் இடம்பெற்றுள்ள தொகுதி கீழ்வேலூர் என புகழ் பாடிவிட்டு அன்றைய இரவு பாத யாத்திரையை முடித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றார். அவர் சென்ற பிறகும் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நீண்ட நேரம் நடந்து கொண்டே இருந்துள்ளது. அப்போது அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த நாகை வெளிப்பாளையம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய இருவரும் காவல் சீருடையில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை பந்தலுக்குள் சென்றுள்ளனர். அங்கே உறுப்பினர் சேர்க்கை பணியில் இருந்த பாஜகவினரிடம் தங்களது பெயர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு கூறியுள்ளனர். அதற்கு நிர்வாகிகள் போலீசாரின் மொபைலை வாங்கி மிஸ்டு கால் கொடுத்து பாஜகவின் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் இருவரையும் சேர்த்துள்ளனர். அப்போது நிர்வாகிகளிடம் பேசிய சிறப்பு உதவி ஆய்வாளர் கார்டு எப்ப வரும் என நிர்வாகிகளிடம் கேட்க அதற்கு பதிலளித்த நிர்வாகிகள் கார்டு ஆன்லைன்ல தான் சார் வரும் என சொல்லினர். அதற்கு உதவி ஆய்வாளர் ரைட்டர் அப்ப நான் ஆன்லைன்ல எடுத்துக்கிறேன் என சொல்லிக்கொண்டே செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை கவனித்துள்ளார். உடனே பத்திரிகையாளர்களை பார்த்து போடுறா பத்திரிகையில என ஒருமையில் பேசிவிட்டு திடீரென போக்குவரத்தை சரி செய்வது போல் போடுங்க சார் பத்திரிகையில என நொடிப்புழுதில் சுதாரித்துக் கொண்டார். அப்போது அங்கே முகாமில் இருந்த பாஜக நிர்வாகிகள் பத்திரிகையாளர்களிடம் போட்டுற போறீங்க சார் என சொல்ல நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பத்திரிகையாளர்கள் வீடியோவாக பதிவு செய்தனர். இதையடுத்து உறுப்பினர் சேர்க்கை முடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிய போலீசார் எடுத்தாச்சா இல்லையா ரொம்ப வலிச்சு வலிச்சு எடுக்காதீங்க பிளாஸ் போட்டுடுங்க என வசனமாக பேசிவிட்டு கிளம்பினர். இதனையடுத்து இந்த செய்தி வெளியாகி சர்ச்சையாக நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் டிசம்பர் 28 சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் கார்த்திகேயன் ஆகிய இருவரையும் அழைத்து விசாரணை நடத்தி அறிக்கையை தஞ்சை சரக டிஐஜி அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பாஜகவில் உறுப்பினராக சேர்ந்த எஸ்எஸ்ஐகள் 2 நாகை மாவட்ட ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து உத்தரவு வெளியானது. நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் மிஸ்டு கால் மூலம் பாஜகவில் சேர்ந்த எஸ்எஸ்ஐகள் 2 ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Thank you.
என்ன சார் சார் என்ன சொன்னீங்க? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.